டாக்டர் விட நேர்களுக்கு வணக்கம். மென் செக்ஷுவல் ஹெல்த் ப்ரோக்ராமில் டாக்டர் காமராஜ் சார் கூட தொடர்ந்து பல விஷயங்கள் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இந்த வாரம் நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு வந்து சீக்கிரமாக ஸ்பெர்ம் வந்துடுது, என்னுடைய மனைவியோட நீண்ட நேரம் என்னால் செக்ஸ் பண்ண முடியல அப்படிங்கிற பிரச்சனைக்கு சில தீர்வுகளையும் அவர் கொடுத்துருந்தா நம்ம பேசியிருந்தோம். இது இதில் என்னென்னா, ஒரு காம்ப்ளிகேட்டான விஷயம், எனக்கு வந்து ஸ்பெர்ம்ஸே வர்றதில்லை அப்படின்ற நிறைய ஆண்கள் வந்து இந்த பிரச்சனையை சந்திக்கிறாங்க. இதுக்கு என்ன விஷயம், ஏன் வர்றதில்லை, யாருக்கெல்லாம் இந்த பிரச்சனை வரும் அப்படிங்கிற விஷயத்த டாக்டர் காமராஜ் சார் கூட நம்மகிட்ட பேச போகிறாரு. வணக்கம் டாக்டர். வணக்கம் டாக்டர். இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய வீடியோ பேசியிருக்கோம், அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்பெர்ம் வந்து சீக்கிரமாக வெளியேறிடுது, அதுக்கு என்ன பிரச்சனை, அதுக்கான விஷயங்கள் என்னங்கிறதையும் நம்ம வந்து டீட்டெயில்டாக அந்த வீடியோவை டச் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ என்னென்னா, சில ஆண்களுக்கு வந்து நான் வந்து செக்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ஸ்பெர்ம் வரமாட்டேங்குது, வர மாதிரி இருக்குது ஆனால் வரமாட்டேங்குது அப்படிங்கிற பிரச்சனைகளும் ஆண்களுக்கு இருக்கத்தான் செய்யுது. ஸோ இந்த மாதிரி ஆட்கள் என்ன பண்ணணும், யாருக்கெல்லாம் இந்த மாதிரியான சுச்சுவேஷன் உருவாகும்? ரொம்ப ஒரு நல்ல கேள்வி. அனெஜாகுலேஷன், விந்து வராத நிலை அப்படின்றது கிட்டத்தட்ட 1% குறைவான ஆண்களுக்கு இந்த பிரச்சனை. ஓகே, இவங்களை ரெண்டாக பிரிக்கலாம். ஒன்று வந்து வாழ்நாள் முழுவதும் பிரைமரி அனெஜாகுலேட்டாஸ், வாழ்நாள் முழுவதும் எப்போதுமே விந்து வெளியேற்ற இயலாதவர்கள். ஓகே. ரெண்டாவது கட்டமாக செகண்டரி அனெஜாகுலேட்டர். முதல்ல எல்லாம் இயல்பாக போய்கிட்டு இருந்தது, ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் வரலை. இப்படி இந்த குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் வரலை அப்படின்றவங்க எப்படி வருவாங்க அப்படின்னா, இவங்க வந்து சிறு வயதில் விந்து வெளியேற்றிக்கிட்டு இருந்தாங்க, சுயன்பம் கூட பண்ணிருக்கோம், திருமணமாகி இவர்களால் மனைவியோட செக்ஸ் பண்ண முடியாமல் அன்கன்சுமேட்டட் மேரேஜஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே. திருமணமாயும் உறவு கொள்ள இல்லாத நிலையில் மாட்டிக்கிட்ட பிறகு இவங்களுக்கு விரைப்புத்தன்மை, விந்து வர்றது எல்லாத்துலேயுமே குழப்பமாயிடும். ஓகே. இவங்க இதை உடனடியாக நல்ல மருத்துவத்தை வந்து சரி பண்ணவும் மாட்டாங்க. இது அப்படியே தொடர்ந்து கொண்டே இருக்கும்போது ஒரு கட்டத்தில் இவர்களுக்கு சிக்கல் ஆகிடும். விந்து விரைப்புத்தன்மை வர்றதுல சிக்கல் இருக்கும், விரைப்புத்தன்மை வந்தாலும் விந்து வரலன்ற சிக்கலில் மாட்டிக்குவாங்க. இது ஒரு கேட்டகரி. இரண்டாவது கேட்டகரி வந்து இந்த டெஸ்டூ பேபி, ஐயுஐ போன்ற விஷயங்களுக்கு, அல்லது விந்து எடுத்து கொடுக்கணும் அப்படின்ற நிலைமை, டெஸ்ட் பண்ணுறதுக்கு எடுத்து கொடுக்கணும், ஃப்ரீஸ் பண்ணுறதுக்கு எடுத்து கொடுக்கணும், ஐயுஐக்கு எடுத்து கொடுக்கணும், ஐவிஎஃப்க்கு எடுத்து கொடுக்கணும். இப்போ நீங்கள் வந்து உட்காந்துருக்கீங்க, எங்கூட பேசணும்னு வந்திருக்கீங்க, திடீர்னு ஒரு கண்டெய்னர் கொடுத்து போய் செமன் எடுங்கன்னா, இப்போ உங்களுக்கு செக்ஸுவல் ஆர்வம் எதுவும் இல்லை. ஓகே. ஒரு ஆஃபீஸுக்கு மாதிரி வந்திருக்கீங்க, உங்களுக்கு தூண்டுதல் எதுவும் இல்லை. திடீர்னு உங்கள் கையில் ஒரு கண்டெய்னர் கொடுத்து எடுங்கன்னா, யூரின் மாதிரி அதை எடுக்க முடியாது. செக்ஸுக்கு வந்து மூளையில் வந்து அந்த தூண்டுதல் வேணும். அப்படி இல்லாமல் அதை திணிக்கும்போது உங்களுக்கு வந்து அந்த, அதுவும் இல்லாமல் ரெண்டாவது காரணம் என்னென்னா, மோஸ்ட் ஆஃப் த ஈவன் கார்பரேட் ஹாஸ்பிட்டல், பெரிய ஹாஸ்பிட்டல்லையும் செமன் கலெக்ஷனுக்கு ஒரு ரூமே இருக்காது. அவங்க ஒரு காமன் டாய்லெட்டில் போய் எடுக்கணும். பின்னால் ஒருத்தர் வந்து தட்டிக்கிட்டு இருப்பார், டக்கு டக்கு, நீ கரெக்டாக எடுக்க போகிற நேரத்தில் கரெக்டாக தட்டுவார், உங்களுக்கு மூடே இதாகிடும். அப்போ இவங்க என்ன ஆயிரும்னா, இவங்களால எடுக்க முடியாது. ஏன்னா இவங்களுக்கு செக்ஸ் உணர்வு இருக்காது, அவர் டர்ட்டி டாய்லெட்டில் உட்காந்துக்கிட்டு விந்து எடுக்கிறதுல சிரமங்கள் இருக்கும். ரெண்டாவது, நீங்கள் விந்து எடுத்தே கொடுக்கணும், டெஸ்டியூ பேபிக்கு எக்கெல்லாம் எடுத்துட்டோம் ஒய்ஃபுக்கிட்ட இருந்து, அவங்க ரொம்ப சிரமப்பட்டு இத்தனை ஊசி போட்டு 2 லட்சம் ரூபா செலவு பண்ணிட்டாங்க, நீங்கள் இப்போ விந்து எடுக்கணுன்றது கடுமையான மன அழுத்தத்தை உண்டு பண்ணிடும். ஓகே. அப்போ இந்த மாதிரி சூழல்களில் விந்து வெளியேற்ற முடியாமல் இருப்பாங்க. அடுத்து என்ன சூழல்னா, மருந்துகள். மனநோய்க்கு சாப்பிடக்கூடிய மருந்துகள், மனநோய், மனநோய், மனநோய்க்கு மருந்துகள். அதே மாதிரி நீங்கள் சாப்பிடக்கூடிய பிபிக்கு சாப்பிடக்கூடிய சில மருந்துகள், பல நோய்கள், இந்த அரிப்புக்கு, பல நோய்களுக்கு சாப்பிடக்கூடிய மருந்துகள் விந்து வெளியேற்றாமல் தடுக்கக்கூடும். ஷாக்கிங்காக இருக்கு டாக்டர். அந்த மருந்துகள் மனநோய்க்கு சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப காமன். மனநோயும் மனநோய்க்கு சாப்பிட்ற மருந்துகளும் அவங்களால விந்து வெளியேற்ற முடியாது. ஒரு மனநோய்க்கு வந்து 4-5 மருந்து கொடுத்துருப்பாங்க, அவரால் விந்தே வெளியேற்ற முடியாது. கஷ்டப்பட்டு செக்ஸை கூட பண்ண வச்சிடலாம் நல்ல மருந்துகள் கொடுத்து, விந்து வெளியேற்றுறதுல இந்த மருந்துகள் ரொம்ப சிரமமாக இருக்கும். குழந்தை இல்லைன்னா ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக அவங்க மாட்டிக்குவாங்க. அப்போ நாங்கள் என்ன பண்ணுவோன்னா, மனநோய் மருத்துவர்களையும் பேசி மருந்துகளை ரொம்ப குறைக்க சொல்லிட்டு, மினிமம் கொடுக்க சொல்லிட்டு, நாங்கள் வேறு மருந்துகள் கொடுத்து அவங்கள செக்ஸ் நல்லா பண்ண சொல்லி விந்து நல்லா வெளியேற்றுறதுக்கு ஏற்பாடு பண்ணலாம். சரி, என்ன பண்ணியும் அவங்களால விந்து எடுக்க முடியலை அப்படின்றவங்க கொஞ்சம் பேர் இருக்காங்க, இப்பயும் இருக்காங்க, பேஷண்ட் வராங்க. இவங்களுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, முதல்ல வந்து ஒரு சில பயிற்சிகள் இருக்குது, செக்ஸ் தெரப்பி அந்த மாதிரியான பயிற்சிகள் இருக்குது. இதை கணவன் மனைவியும் அவங்க பெட்ரூமில் பண்ணணும், நாங்கள் சொல்லி கொடுப்போம், அதை அவங்க பண்ணணும். இது ஒரு வகை, இதில் நிறைய பேர் சக்ஸஸ் ஆகிடுவாங்க. இரண்டாவது வந்து சில மருந்துகள் இருக்குது,
டெப்சோனில் போன்ற மருந்துகள், இது வந்து சிம்பத்தட்டிக் ஆக்டிவிட்டி தான் விந்து வெளியேற்றுறது. பாராசிம்பத்தட்டிக் ஆக்டிவிட்டி என்பது விரைப்புத்தன்மையை உண்டு பண்ணும், செக்ஸுக்கு உதவும். அதற்கு எதிரான சிம்பத்தட்டிக் ஆக்டிவிட்டி விந்த வெளியேற்றுறதுல உதவியாக இருக்கும். அப்போ இந்த மாத்திரைகள் வந்து சீக்கிரம் விந்து வெளியேற்றுறதுக்கு உதவியாக இருக்கும், டெப்சோனில் போன்ற மாத்திரைகள். மூன்றாவதாக என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா, இவங்களுக்கு வந்து அப்படியே எந்த மாத்திரையில் இல்லைன்னா, ஒரு செக்ஸ் படத்தை பார்த்துக்கிட்டு செக்ஸ் பண்ணுறது மனைவியோட, அல்லது சுய இன்பம் பண்ணுறது, அதே மாதிரி சிம்பத்தட்டிக் ஆக்டிவிட்டி அதிகப்படுத்தக்கூடிய ஜாகிங் மாதிரி பண்ண சொல்கிறோம், ரொம்ப குதிச்சு ஒரு மார் படபடப்போட இருக்கணும். அப்போ என்ன ஆகுனா, மார் படபடப்போட இவர் வந்து செக்ஸ் பண்ணும்போது இந்த சிம்பத்தட்டிக் ஆக்டிவிட்டி ரொம்ப ஹைட்டில் இருக்கும், டக்குன்னு விந்து வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம். பதட்டமாக இருக்கும்போது விந்து சீக்கிரம் வரும், விறப்பு கம்மியாக வரும், ஆனால் விந்து சீக்கிரம் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம். சரி, இதெல்லாம் பண்ணலாம், இதில் நிறைய பேர் நல்லா ஆயிடுவாங்க. இதில் சரியாகாதவங்க என்ன பண்ணணும்னா, வைப்ரேட்டார்ஸ்னு வச்சுருக்கோம். ஓகே, இந்த வைப்ரேட்டார்ஸ் வந்து பெரிய வைப்ரேட்டார்ஸாக இருக்குது, இதை வந்து சார்ஜ் பண்ணிவிட்டு அவங்க கையில் கொடுத்துருவோம். அவங்க ஒரு ஆபாச படங்களை பார்த்துக்கிட்டே ஆணுறுப்பு மேலே வச்சாங்கன்னா ஆணுறுப்பு அது வைப்ரேட் பண்ணும், ஒரு உச்சகட்டத்துக்கு வந்து அதில் விந்து வெளியேற்றலாம். இதில் நிறைய பேர் சரியாயிடுவாங்க, இதுலேயும் சரியாகாதவங்க இருக்காங்க. என்ன பண்ணுறோம்னா, எலக்ட்ரோ எஜாக்குலேட்டர்ஸ் அப்படின்னு நாங்கள் யூஸ் பண்ணுறோம். அது நான் நிறைய கேஸுக்கு பண்ணியிருக்கேன் தமிழ்நாட்டில். ஒருத்தருக்கு வந்து கோமாவில் இருக்காரு, அவர் மனைவி வந்து அவர் மூலமாக குழந்தை பெற்றுக்கணும்னு விரும்புகிறாங்க, அல்லது இன்னொருத்தருக்கு வந்து பேரலைஸ்டாக இருக்காரு, அவரால் செக்ஸ் பண்ண முடியாது, இல்லை இன்னொருத்தருக்கு வந்து விந்து எடுக்க முடியலை, இவங்களுக்கு என்ன பண்ணலாம்? இந்த மாதிரி கேஸ்லாம் பார்க்கும்போது ரொம்ப எமோஷ்னலாகவும் இருக்கும் டாக்டர். ஆமாம் ஆமாம். அப்போது ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து கோமா, ஆக்சிடென்ட் ஆகி கோமாவில் போயிருப்பாங்க, மனைவி வந்து குழந்தையின்மைன்னு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க, திடீர்னு அவர் கோமாவில் போனோடனே எப்படியாவது அவர் விந்தை கலெக்ட் பண்ணி எங்களுக்கு இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க அதை சில நேரம் அந்த மாதிரி பேஷண்ட்டுக்கும் பண்ணலாம். அப்போ என்ன ஆகிடும் அப்படின்னா, இவருக்கு வந்து மயக்கம் கொடுக்கணும், தியேட்டரில் வந்து மயக்கம் கொடுத்து அவருக்கு வந்து அந்த ப்ராஸ்டேட் ஆசனவாய் வழியாக ப்ராஸ்டேட்டை தூண்டி விந்து வெளியேற்றி அதை கலெக்ட் பண்ணி பண்ணலாம். அப்படி சென்னையில் இருந்து நிறைய கேசஸ் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம், எலக்ட்ரோ எஜாக்குலேஷன் ப்ராசஸ்ஸு, அது வீடியோ கூட போட்டிருக்கேன் நான். அந்த மாதிரி நிறைய கேசஸ் தொடர்ச்சியாக இந்த மாதிரி ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கிறவங்களுக்கு எப்படி சீக்கிரம் விந்து வர்றது ஒரு பிரச்சனையோ, அதை விட பல மடங்கு அதிகமான சிக்கல் என்னென்னா, விந்தே வராது இன்னொரு சிக்கலை உண்டு பண்ணும். டாக்டர், இப்போ நீங்கள் சொல்லும்போது சொன்னீங்க, திருமணத்திற்கு முன்னாடி அவங்க வந்து மாஸ்டர்பேட் அதிகமாக பண்ணுறதுனால அந்த பிரச்சனையை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஆஃப்டர் மேரேஜ் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. இப்போ ஆஃப்டர் மேரேஜ் வந்து நல்லா தான் வந்துட்டு இருந்தது எனக்கு, சட்டைனா டக்குன்னு நின்றுடுச்சு அப்படின்னா, அதுக்கு என்ன காரணங்களாக இருக்கும் அப்படின்னு, உணவு பழக்க வழக்கங்களா இல்லை அவங்களுடைய? நீங்கள் கேள்வி கேட்கும்போது ஒரு லைன் சொன்னீங்க, அது வந்து முன்னால் பண்ண சுய இன்பத்தினால இது வர்றதில்லை. ஏன், நான் டவுட் என்ன வந்துச்சுன்னா, நம்ம சுய இன்பம் பண்ணுறது பிரச்சனைக்கு ஏற்படுத்தாதுன்னு நம்ம பேசியிருந்தோம், அதனால வரல. நான் என்ன சொல்ல வரேன்னா, இவங்க சுய இன்பம் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பாங்க, அப்போல்லாம் விந்து வந்திருக்கும். திருமணமாகி ஒரு அன்கன்சூமேட்டட் மேரேஜின்ற பிரச்சனைக்குள்ளே வரும்போது இவங்களால செக்ஸும் பண்ண முடியாது, செக்ஸ் பண்ணாலும் விந்து வெளியே வரலன்னு ஒரு சிக்கலில் மாட்டிக்குவாங்க. ஓகே, இது வந்து சுய இன்பத்திற்கும் இதுக்கும் நேரடியான தொடர்பு இல்லை, இதுக்கு ஏற்கனவே விந்து வந்தவங்க இந்த ட்ரபிள்ல மாட்டிக்கோ. இந்த நேரத்துல அந்த பெண் பார்ட்னர் வந்து நல்லா சப்போர்ட் பண்ணா நல்லா தான் இருக்கும், சப்போர்ட் பண்ணி அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணலாம். ஆமா, ஒரு மருத்துவர் போய் அதை சரி பண்ணாங்கன்னா இது முழுமையாக சரியாயிடும். டாக்டர், இன்னொரு கேள்வியும் இதில் வருது, இப்போ இது மாதிரி விந்து வரல, இந்த பிரச்சனை நான் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா, அது வந்து ஒரு ஆண்மை குறைபாடாக நம்ம எடுத்துக்கலாமா, இல்லை அது வந்து ஆண்மை குறைபாடு இல்லைன்னு நீங்கள்? பொதுவாக ஆண்கள் வந்து ரொம்ப சென்சிட்டிவாக எல்லா பிரச்சனையுமே ஆண்மை குறைபாடுன்னு எடுத்துக்குவாங்க. ஒரு குழந்தை இல்லைன்னு வச்சுக்கோங்க, தான் ஒரு இன்கம்ப்ளீட்டு, அதை பெண்கள் கூட அக்செப்ட் பண்ணுவாங்க, கஷ்டப்பட்டால் கூட அக்செப்ட் பண்ணுவாங்க, குழந்தை இல்லை நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். ஆனால் ஆணுக்கு தனக்கு இழுக்கு, கண்டிப்பாக அவமானம், தன்னால ஒரு சக்சஸ்ஃபுல்லான மனுஷனே இல்லை, ஆம்பளையே இல்லை, அதனாலதான் இவன் குழந்தை பெற்றுக்கல, இவன் ஒரு பேடி, இவன் வந்து ஒரு இப்படி ஒரு ஹோமோசெக்சுவலு, இவன் இப்படி நிறைய குழப்பங்கள் அவங்க மனசுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கும். இப்படி யாராவது தெரிஞ்சா இப்படி சொல்லிடுவாங்களோ, அசிங்கமா இருமோ, ஆண்மையற்றவன் சொல்லுவாங்களா? ஆண்மை அப்படின்ற வார்த்தை வேற, நம்ம விரைப்புத்தன்மை அந்த மாதிரி பிரச்சனைக்கு யூஸ் பண்றோம். ஆண்களுக்கு வந்து இந்த குழப்பத்துல அக்செப்டே பண்ண மாட்டாங்க, தனக்கு குறை இருக்குன்றத ஒத்துக்க மாட்டாங்க. விந்து குறைவா இருக்கும் செக்ஸுக்குமே சம்மந்தம் இல்லை, செக்ஸ் நல்லா பண்ண முடியும், ஆனா விந்து அணுக்கள் மட்டும் இல்லை அப்படின்னு ஒரு ஆணுக்கு
அவர் வந்து குறையை ஒத்துக்கவே மாட்டார். கடைசி வரைக்கும் ட்ரீட்மெண்ட்டுக்கு வரமாட்டார், கோஆப்ரேட் பண்ண மாட்டார், எனக்கு எல்லாம் நல்லா தான் இருக்குன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி தான் ஆண்கள் பல பேர் பிரச்சனை பண்ணுறது. அதனால் ஆண்களுக்கு வந்து எந்த பிரச்சனை வந்தாலும் அவங்களுக்கு ஒரு பேனிக் ஆகிடுவாங்க. எனக்கு ஆண்மை இல்லை, எனக்கு மற்றவங்களாம் தப்பாக நினைப்பாங்க, என்னை அசிங்கமாக நினைப்பாங்க, என்னை ஒரு ஹோமோசெக்சுவல் நினச்சிருவாங்க, என்னை தகுதி இல்லாத நினைச்சாங்க. நீங்கள் எந்த லெவலில் புகழ் இருந்தாலும் எனக்கு இது வந்து ஒரு மானக்கேடு அப்படின்ற மாதிரி தவறாக நினச்சிக்குவாங்க. பாலியல் பிரச்சனைகள் எல்லாமே அது சாதாரண மனிதர்கள்ட்டே அது இருக்கும். இது மாதிரி வெளியே தெரிஞ்சால் எனக்கு மானம் போயிடும்னு நம்பிட்டு இருப்பாங்க. மானத்துக்கு எந்த சம்மந்தம் இல்லை, இது ஒரு மெடிக்கல் ப்ராப்ளம் என்றதில் குழப்பங்கள் போயிட்டுருக்கோம். அதனால் விந்து வெளியேற்ற முடியலைன்றது ஆண்மை குறைவோடு சம்மந்தப்பட்டதல்ல, இது ஒரு மெடிக்கல் ப்ராப்ளம். முதல்ல என்ன காரணங்கள்னு கண்டுபிடிச்சி அந்த காரணங்களை நம்ம சரி பண்ணிடலாம். இன்கேஸ் காரணங்கள் இருந்து அதை சரி பண்ணியும் சரியாகலைன்னா இப்போ சொன்ன வேறு வேறு முறைகள் இருக்குது, மாத்திரை மருந்துகள், வைப்ரேட்டார், எலக்ட்ரோ எஜாக்குலேட்டார், ஏராளமான முறைகள் இருக்குது. அந்த முறைகளை இவங்க சரி பண்ணிக்கலாம். டாக்டர், இப்போ இருக்கிற இளைஞர்கள்கிட்ட ஒரு பயம் இருக்குது, நம்ம அதை பற்றி முன்னாடியே பேசியிருக்கோம், பட் இந்த வீடியோவில் கண்டிப்பாக பேசணும்னு நினைக்கிறேன். அதிகமாக நான் மாஸ்டர்வேட் பண்ணுறதுனால சீக்கிரமாக ஸ்பெர்ம் கவுண்ட் கம்மியாயிடும், ஸ்பெர்ம்ஸ் வந்து தீர்ந்து போயிடும், கல்யாணத்துக்கு அப்புறம் என்னால் வந்து ஒரு என்னுடைய மனைவியோட செக்ஸ் பண்ணும்போது அந்த முழுமையான சந்தோஷத்தை என் மனைவிக்கு கொடுக்க முடியாது அப்படிங்கிற நிறைய டவுட்ஸும் நிறைய குழப்பங்களும் அவங்க மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ அந்த அதிகமாக மாஸ்டர்வேட் பண்ணுறதுனால இந்த அதுதான் இந்த பிரச்சனைக்கான மூல காரணமாக இருக்கா அப்படிங்கிறது என்னுடைய கேள்வி. ஸ்பெர்ம் கவுண்ட் கம்மியாயிருச்சு, என்னால் வந்து விந்து வெளியேற்ற முடியலைங்கிற பிரச்சனைக்கு அது ஒரு மூல காரணமாக இருக்குமான்னு நான் கேட்குறேன். இது ஒரு நல்ல கேள்வி. ஏன்னா இந்த கேள்வி வந்து ஒரு பாமர மக்கள்கிட்டருந்து பிஹெச்டி, எம்இ, பெரிய பெரிய ஹைலி குவாலிஃபைடு பர்சன் வரைக்கும் இந்த போகுது. நாங்கள் நீங்கள் ஒரு குழந்தை இல்லைன்னு வராங்க, நீங்கள் நிறைய செக்ஸ் பண்ணுங்கள், ரெகுலராக பண்ணுங்கள், ரொம்ப செக்ஸ் வாரத்துக்கு 4 முறைக்கு மேலே செக்ஸ் பண்ணாங்கன்னா கருத்தரிக்கிற வாய்ப்பு 83%. வாரத்தில் 1 முறை பண்ணாங்கன்னா 17%. இப்படி சொல்லும்போது அவங்களுக்கு உடனே என்ன குழப்பம் வருது, நான் நிறைய செக்ஸ் பண்ணால் விந்து குறைஞ்சிராதா, பிரச்சனை வராதா அப்படின்ற கேள்வி அடுத்து உடனே வருது எல்லாருக்குமே. இது ஏன் இப்படி வருது? அதே மாதிரி சுயன்பத்தை பற்றி, நான் சுயன்பம் பண்ணால் எனக்கு விந்து வெளியே போகுது, எப்படி வேஸ்டாக தானே போகுது, அது நான் இழந்துடுறேன் இல்லை உடம்புல இருந்து, இப்படி கேள்விகள் வந்து எல்லாருக்குமே வருது. இது எங்கேருந்து ஏன் வருது அப்படின்னா, இதை பற்றி எங்குமே நம்ம ஒரு திறந்த மனதோடு விவாதிக்கிறது இல்லை. ஒரு குழந்தைகள்கிட்ட பேர அப்பாக்கள் பேசுகிறது இல்லை, ஸ்கூலில் வந்து டீச்சர்ஸ் யாரும் பேசுகிறது இல்லை. இளைஞனான பிறகு அவர் யாருடையும் பேச முடியாத ஒரு நிலைக்கு வந்துடுறாங்க. ஸோ எல்லா கட்டத்துலேயும் இவங்களுக்கு எதை பற்றியுமே தெளிவான ஆரோக்கியமான மனம் திறந்த விவாதமே இல்லை. இந்த மாதிரி நிகழ்ச்சியில் பார்த்தா தான், வேறு எங்கேயுமே இவங்களுக்கு கதவுகள் மூடப்பட்டிருக்கு. அப்படி இவங்களுக்கு தகவல் கிடைச்சா இந்த முருங்கைக்காய் வாரம் இந்த மாதிரி ஏடா குணமான அதே மாதிரி ஜிம்மில் நீ போய் எக்ஸசைஸ் பண்ணேன்னா ஆன்மீக குறை வந்துடும்னு விவேக்கு, இந்த மாதிரி தவறான தகவல்கள் ரொம்ப எளிமையாக அவங்களுக்கு எல்லா இடத்துலேருந்தும் கிடைக்கும். கிண்டலாக, நக்கலாக, ஜோக்காக பல விஷயங்கள் இவங்களுக்கு தவறான நெகட்டிவான, ஆனால் இவங்க உண்மைன்னு எடுத்துக்குவாங்க, அந்த ஒரு ஜோக்கை வந்து உண்மைன்னு எடுத்துக்குவாங்க. அப்போது ரெண்டை நம்ம பிரிக்கணும். ஒன்று வந்து விஞ்ஞானபூர்வமான நிரூபிக்கப்பட்ட உண்மைகள், இன்னொன்று உங்கள் கற்பனைகள் அல்லது அவங்க உங்களுடைய இமேஜினேஷன், கற்பனை, நம்பிக்கைகள். நம்பிக்கைகள்னு வச்சுக்குவோம், நம்பிக்கைகளுக்கும் உண்மைக்கும் வித்தியாசம் ரொம்ப இருக்குது. அப்போது உலக சுகாதார நிறுவனம், வேர்ல்ட் அசோசியேஷன் ஆஃப் செக்ஷுவல் ஹெல்த், குழந்தையின்மை இந்த மாதிரி விவகாரங்களில் வந்து அமெரிக்கன் சொசைட்டி ஆஃப் ரீப்ரொடக்டிவ் மெடிசன் ASRM இவங்க தான் அத்தாரிட்டி. இவங்க என்ன சொல்கிறாங்களோ அந்த கைட்லைன்ஸ் தான் நம்ம எடுத்துக்கணும். அப்படி போகும்போது அந்த கைட்லைன்ஸை ஃபாலோ பண்ணி டாக்டர்கள், மருத்துவர்கள், அந்த துறையில் நிபுணர்கள் யார் என்ன சொல்லணும். இதுக்கு WHO-வும் அமெரிக்கன் சொசைட்டி ஆஃப் ரீப்ரொடக்டிவ் மெடிசன் சில கைட்லைன்ஸ் சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு துறையில் ஒரு நிபுணர் பேசுகிறாருனா அந்த துறையில் அவர் நிபுணராக டிகிரி வாங்கியிருக்காராம். குழந்தையின்மைனா குழந்தையின்மைக்குன்னு அவர் என்ன டிகிரி வாங்கியிருக்காரு, அந்த துறையில் அவர் ஆராய்ச்சி பண்ணணும், அந்த துறையில் அவருக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கணும், எல்லாமே அவர் சின்ன IUI-லேருந்து டெஸ்ட் பேபி எக்ஸி எல்லாம் பண்ணணும். அதே மாதிரி அந்த துறையில் அந்த இருக்கக்கூடிய அசோசியேஷன் மெம்பராக இருக்கணும். ஏன்னா அசோசியேஷன் மெம்பராக இருக்கணும், நிபுணராக இருக்கணும்னு அவசியம் இல்லை, அட்லீஸ்ட் அந்த துறையில் ஒரு ஆர்வத்தோடு இருக்கிறாருன்னாவது எடுத்துக்கலாம். அப்போ இந்த மாதிரி குவாலிஃபிகேஷன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி ASRM கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க.
இப்படிப்பட்ட நபர்களாகத்தான் நீங்கள் தேடி போகணும். செக்ஸ் பிரச்சனைன்னு போனாலும் சரி, குழந்தையின்மைன்னு போனாலும் சரி, இல்லை பல்வேறு விஷயத்துக்கும் அந்த துறையில் அவங்க நிபுணர்களான்னு பார்க்கணும். அப்போ இந்த மாதிரி நிபுணர்கள் என்ன கருத்துக்களை சொல்கிறாங்களோ அந்த கருத்துக்கள் எடுத்துக்கலாம். இல்லை நேரடியாக நம்ம இப்போ சொன்ன WHO, வேர்ல்டு அசோசியேஷன் ஆஃப் செக்ஷுவல் ஹெல்த்து, ASRM இவங்களுடைய வெப்சைட் போய் நேரடியாக பார்க்கலாம். இந்த தகவல்கள் நமக்கு கிடைக்கும். ஆனால் எல்லாரும் அதில் போகிறதுல சிரமங்கள் இருக்குது. ஒரு ஸ்டூடெண்ட் வந்து இந்த சைட்டெல்லாம் போய் பார்த்துருவாரா? அப்போது அதில் சிரமங்கள் இருக்குது. அப்போ எக்ஸ்பர்ட் இதை எக்ஸ்பிளைன் பண்ணணும். இல்லது ஸ்கூல்ஸில் வந்து எளிமையாக இந்த உண்மைகளை நம்ம இளைஞர்களுக்கு கொண்டு போகிறதுல ஒரு முக்கியமான பங்கு வகிக்கணும். அப்படி பண்ணாதான் இந்த மிகப்பெரிய மூட நம்பிக்கைகளையும் தவறான நம்பிக்கைகளையும் நம்ம போக்க முடியும். அது காலத்தினுடைய அவசியமும் கூட. டாக்டர், இப்போது இந்த பிரச்சனை எனக்கு இருந்துக்கிட்டே தான் இருக்குது. என்னால் வந்து என்னுடைய மனைவியோட நல்லா செக்ஸ் பண்ண முடியல, விந்து வந்து என்னால் ஸ்பெர்ம்ஸ் வந்து அவங்களுக்கு கொடுக்க முடியல, உள்ள வந்து எஜாக்ட் பண்ண முடியல அப்படின்னா அவங்களுக்கு என்ன மாற்று பிரச்சனை? அதை சரி பண்ண முடியும் அப்படிங்கிறத ஒரு விஷயம், சரி பண்ண முடியலன்னா அதுக்கு மாற்று என்ன? சரி, இப்போ நம்ம நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கோம். இந்த எலக்ட்ரோ எஜாகுலேஷனில் கண்டிப்பாக எடுக்க முடியும். ஓகே, எல்லாம் மற்ற முறையில் எடுக்க முடியும். ஓகே, அந்த முறையிலெல்லாம் கடந்து அதில் எதுலேயுமே முடியலைன்னா எலக்ட்ரோ எஜாகுலேஷன் கண்டிப்பாக எடுக்க முடியும். ரைட்டு, அதையும் தாண்டி இல்லை அவருக்கு வந்து அந்த விந்துப்பையிலேருந்து கனெக்ட் ஆகிற டியூபே வளரலை. ஓகே, அப்படின்னா விந்துப்பைகள்லேருந்து டீசா, மீசா, பீசா போன்ற முறைகள் இருக்கு. டெஸ்டிகுலர் ஸ்போம் எக்ஸ்ட்ராக்ஷன், நேரடியாக டெஸ்டிஸ்லேருந்து விந்தை உறிஞ்சி எடுக்கலாம். ஓகே, ஊசி மூலமாக. அதே மாதிரி மைக்ரோ டீசேன்னு பண்ணலாம். அதாவது விந்து உருவாகுது பட் அவரால் வெளியேற்ற முடியல. ஓகே, விந்து உருவாகிட்டு இருக்கோம், நாம விரும்பணுமோ விரும்பலையோ, நம்ம உடம்பு சரியிருக்கோ சரியில்லையோ, விந்தணுக்கள் உருவாகிட்டு தான் இருக்கும். ஓகே, அப்போ விந்து பைகள்ல இருந்து நேரடியாக எடுக்கலாம். ஓகே, இன்னொரு மைக்ரோ ப்ராசஸ் இருக்கு. நீங்கள் வந்து மைக்ரோஸ்கோப் வழியாக கண்ணாடியில் போட்டுக்கிட்டு கண்ணில் பேஷண்ட்டை பெட்டில் படுக்க வச்சுட்டு விந்து பையை சின்னதாக ஆப்ரேட் பண்ணி ஓப்பன் பண்ணும். ஓகே, அதுக்கு சின்ன டியூப்யூல், இது மைக்ரோஸ்கோபிக் டியூப். ஓகே, அதில் ஆப்ரேட் பண்ணி அதுக்குள்ளேருந்து நீங்கள் நேரடியாக அப்படியே விந்து எடுக்க முடியும். ஓகே, ஓகே, விந்து எடுத்து அதை வந்து இக்ஸி போன்ற முறைகள், இன்ட்ராசைட்டோபிளாஸ்மிக் ஸ்போம் இன்ஜெக்ஷன், இக்ஸி என்ற முறையில் பெண்ணுடைய கருமுட்டையில் இன்ஜெக்ட் பண்ணி குழந்தை உருவாக்கலாம். இந்த மாதிரி நிறைய டெக்னாலஜி இப்போ வளர்ந்துருச்சு. அந்த டெக்னாலஜி மூலமாக அவங்க குழந்தை பெறலாம். ஸோ எல்லாத்துக்கும் ஒரு இன்றைக்கி தீர்வு இருக்குது. டாக்டர், நிறைய சந்தேகங்களுக்கு நிறைய தெளிவான விளக்கங்கள். ரொம்ப நன்றி டாக்டர். நன்றி.